அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் கதிர் பேசுகிறேன் சினி உலகம் டாட் காம் நேயர்கள் அனைவருக்கும் என் இதயபூர்வமான வணக்கங்கள் இல்லை கேமராக்குள்ளே ஒரு ஃப்ரேம்குள்ளே எப்படி சினிமா இருக்குன்னா நாங்கள் போய் பார்க்கணுன்னா கஷ்டம் அஸ்டண்டர்டே பார்க்க முடியாது சினிமா கேமரா வந்து ஒருத்தரும் பேக்கெட்டில் இருக்காங்க அஸ்டலாக இருக்கிறதுனால எல்லா இடங்களிலையும் வியாபிச்சு அப்படி பெருசாக இருக்குது அப்படியே சமூக வள்ளி இப்போ வந்ததுங்க சினிமா அப்படியே தான் நிற்கிது சினிமா ஒன்றும் எந்த வலைதளமும் யாரும் வீழ்த்த முடியும் இன்னொருத்தனுக்கு அவனுடைய பிரச்சனைகள் அவன் பார்க்கும்போது அவனுடைய பிரச்சனை வழியாக பார்க்குறப்ப அது ரொம்ப கீழ்த்தரமாக தெரியுது அது கடவுளே காதல் தான் ரோட்டில் போகிற இடத்துக்கு கல் இருக்கு முள் இருக்குது இந்த வாழ்க்கை நான் உலக வாழ மாட்டேன் இனிமேல் இந்த ரோட்டில் நான் போக மாட்டேன் நினைக்கிறேன் நினைச்சுருக்கேன் யாராவது என்னோட முதல் படம் வந்து உங்களுக்கு தெரியும் விதயம் என்னோடய முதல் படம் அது ரொம்ப கஷ்டமான எழுதும்போது தெரியல ஆனால் எழுதி அதை போய் ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் தயாரிப்பாள்ட்டையும் சொன்ன பிறகு தான் அது எவ்வளோ கஷ்டமான ஒரு கதையை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சது ஏன்னா அந்த படத்தில் வந்து மொத்த ஃபில்ம்லேயும் சினிமாவில் இருக்க கமர்ஷியல்ன்ற ஆஸ்பெக்டில் ஒரு ஃபைட் கிடையாது அப்புறம் ட்ரீம் சாங் கிடையாது ஹீரோ ஹீரோயின் ஒருத்தர் ஒருத்தர் தொட்டி பேசிக்கிற மாதிரி ரொமான்டிக் சீன்ஸ் கிடையாது ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோன்னு பேசிக்கவே மாட்டாங்க த்ரோ அவுட் த ஃபிலிம் லாஸ்ட் கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரே முறை தான் மீட் பண்ணுவாங்க ரெண்டு பேரும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸு அப்புறம் படத்துலேயே ஃபீமேல் வாய்ஸே கிடையாது சாங் ஆகட்டும் எதுவும் இருந்தாலும் பிகாஸ் அந்த ஸ்கிரிப்டு அந்த மாதிரி இருந்தது ஸோ அதனால தான் அந்த படத்தையே நான் வந்து ஹீரோ வந்து ரொம்ப சோபரான ஒரு கேரக்டர் டான்ஸே ஆடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஒரு டான்ஸ் கோரியோக்ராஃபராக நான் பிரபுதேவா இன்ட்ரடியூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் இதயத்தில் ஏப்ரல் மே பஸ் மேல் என்ற பாட்டில் ஒரு அறிமுகப்படுத்தினேன் அது காரணமே இந்த ஹீரோ கேரக்டர் டான்ஸை பண்ணக்கூடாது அவரை ஒரு சோபரான கேரக்டர் ஆடினா அந்த கேரக்டர் கெட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நான் வந்து சுந்தர மாஸ்டரோட அசிஸ்டன்ட்டு சுந்தர மாஸ்டர் குரூப்பில் அவரோட சன் பிரபு டான்ஸ் ஆடுறத நான் குரூப்பில் பார்த்துருக்கேன் அவரை ஒர்க்கிங் நெஸ்ட் டேரக்டர் இஸ் வெரி டேலண்டட் டான்சர் தன் எஸ்ஹெச் சுந்தரமாஸ்டர்ன்னு ஒரு சாங்கில் அவங்க என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணான்ட்ருக்கேன் சார் பண்ணி எங்கே கதைன்னு சொன்னார் அந்த பாட்டுலாம் ஏப்ரல் மேயில் ஏப்ரல்ஸ் மேலே இதயத்தில் அவர் பண்ணியிருப்பார் காரணமே அந்த இதை கதை கேரக்டர் ஸ்பாடக்கூடாதுன்னு ஆனால் பொதுவாக இதெல்லாம் வந்து கமர்ஷியல் சினிமாவுக்கு கெயின்ஸ்டான ஒரு பேண்ட்ரஸ் எல்லாமே ஹீரோ டான்ஸ் பண்ணணும் ஹீரோ ஃபைட் பண்ணணும் ஸோ அதனால் நிறைய கரை ஹீரோட்ட கதை கதை சொல்லும் பொழுது எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணப்பட்டது அந்த படங்கள் ஆனால் மிகப்பெரிய வெற்றியை பின்னாடி அது பெற்றது மக்கள் மத்தியில் பட் இது அந்த ஜேர்னியில் எனக்கு ரொம்ப டஃபஸ்ட்டு டைம் நான் ஃபேஸ் பண்ணேன் நான் எந்த ப்ரொடியூஸ் படம் பண்ணி போய் கற்றுக்காது நடிகர்களை மீட் பண்ணால் அந்த படம் திருப்பி ப்ரொடியூசர் ஐயோ இந்த படம் இல்லை என்ன கமர்ஷியலாக ஒன்றுமே இல்லை ஏன் சார் வேறு ஏதாவது நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் நம்ம பண்ணலாம் அப்படின்னு திருப்பி ப்ரொடியூசருக்கு அவங்க இந்த மாதிரி வெவ்வேறு நெகட்டிவாக பவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் என்னோடய படம் கதை சொல்லி ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்ட பிறகும் ரெண்டு வருஷங்கள் படம் பண்ண முடியாமல் அந்த இது முடங்கப்பட்டது அந்த படம் அந்த காலகட்டங்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம் நான் கதை சொல்லும்போது கூட எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட நான் ஒன் இயர் ரெகுலராக போய் நின்றுட்டே இருப்பேன் அவருக்காக சொல்கிறதுக்கு அவர் எனக்கு சான்ஸே கொடுக்குறதுக்காக சொல்கிறது என்ன தியாகராஜன் இஸ் பிஸியஸ்டில் ப்ரொடியூசர் இன்ட்ரடியூஸ் மணிரத்னம் லைக் அவர் வந்து தமிழில் அண்டு மூன்றாம் எல்லாம் பண்ணார் வெரி டேஸ்ட்ஃபுல் ப்ரொடியூசர் அண்ட் பை தென் நான் ஒரு நாள் நினச்சேன் அவர்கிட்ட போய் நேராக அப்போ அப்பாயின்மெண்ட்டே இல்லாமல் அப்படியே காசு சொல்ல ஆரம்பிச்சு ஒரு நாலு சீன் சொல்லி இன்ஸ்பயர் பண்ணிட்டேன் அவரை தென் ஹீ கேம் என் அப்பாயிண்ட்மெண்ட் த சேம் டைம் தட் லாட் ஆஃப் இன் லைக் ஹடல்ஸ் பட் என் ஆஃப் த டே பீப்புள் கேம் இயர் ரியல் குட் ரிசல்ட் நான் ஆக்சுவலி பேசிக்கலி வந்து இது பெயிண்டிங் எனக்கு பிடிக்குங்கிறது ஆக்சுவலி இது எங்கள் அப்பா அம்மா என்னை கண்டுபிடிச்சாங்க அது நான் வந்து எல்லாம் வரைஞ்சிட்டே இருப்பேன் நான் எங்கள் வீட்டில் ஒரு சோர் கூட வெள்ளையாக இருக்க விட மாட்டேன் அதில் முருகர் படம் இல்லைன்னா எம்ஜிஆர் படம் அதிகமாக அண்ணா படம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் படம் வரைஞ்சிட்டே இருப்பேன் நான் எல்லாம் எனக்கு பிடித்த சின்ன பிள்ளையில எனக்கு பிடிச்ச பெரிய ஹீரோ ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பா பண்ணார் இந்த பாயிண்ட் ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு போல இருக்குது நம்ம ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்து விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையே என்னை வந்து ஓவியக்கல்லூரி சென்னை ஓவியக்கல்லூரியில் அவர் சேர்த்து விட்டார் அது ஒரு பெரிய பயங்கரமான அனுபவம் அது ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் மாணவன் வந்து சென்னைக்கு வந்து படிக்கின்றது ரொம்ப கஷ்டமான டஃப் டைம் ஐ ஜஸ்ட் கேம் பை அ லாரி டென் ருப்பீஸ் ஃப்ரம் மதுரை டு சென்னை ஃபார் இன்டர்வியூ பட் ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ் பட் பறக்க எனக்கு வந்து என்னையோட சினிமா வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எப்போதுமே நம்ம ஜெயிப்போம் எப்போதும் நம்ம இருப்போம் இந்த சினிமா ஒன்றும் நம்மளை ஒன்றும் பயந்துரில் பயப்பு அந்த மாதிரி ஒரு ஆழமாக நமக்குள்ளே உள்ள ஒரு பலத்தை உருவாக்குறது எனக்கு பின்னாடி இருக்கிற ஓவியம் ஏன்னா நான் ஃபைவ் இயர்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டேன் நான் வந்து எவ்ரிபடி சேஸ் தட் பேசிக்கலி மை காலேஜ் டீச்சர்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் மை கோ ஸ்டூடெண்ட்ஸ் தே யூஸ் டு சே தட் ஐம் வெரி குட் போர்ட்ரேட் பெயிண்டர் ஆக்சுவலாக நான் எம்எஸ் சனோடய பயங்கரமான ஃபேன் சின்ன பிள்ளையிலே இருக்கும்போது அவருடைய பாட்டுகள் வளர்ந்து வளர்ந்தோம் கிராமங்களில் ஸ்லோன் ரேடியாவில் ரெகுலராக அவருடைய பாடல்கள் வெளியாகிட்டிருக்கும் தென் காலேஜுக்கு வந்த சில காலகட்டங்களில் இளையராஜா பிரபலமான காலகட்டங்கள் நான் அவருக்கு பயங்கரமாக அவருடைய பாடல்கள் ரசிச்சிட்டு இருந்தேன் அந்த காலகட்டங்களில் வந்து நான் வந்து முதல் படம் நான் டைரக்ட் பண்ணும்போது ஐ இன்சிஸ்டன்ட் மை ப்ரொடியூசர் இளையராஜா சார் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ கடைசியில் என் படத்துக்கு இளையராஜா அவருடைய சேமிப்பு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது மிகப்பெரிய ஒரு ஐந்து பாடல்கள் எனக்கு கிடச்சிது ஆக்சிடென்டலி அந்த படம் முடிஞ்ச பிறகு இளையராஜாவோட பிஸிலெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி டக் டக்னா அடுத்த படங்கள் ஒர்க் பண்ணுற வாய்ப்புகள் சரியாக இல்லை அதனால் புதுசாக ஒரு மியூசிக் டிரெக்டர்கிட்ட ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்த படத்தில் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அது நானே ஒரு ப்ரொடியூஸ் பண்ண நினச்சேன் ஒரு படம் கல்லூரி சாலைன்ற ஒரு படம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு மியூசிக் டிராக்டர் தேடினேன் அப்படி பொழுது பிசி வந்து பிசி ஸ்ரீராம் கேமராமேன் அவர் வந்து சொன்னார் ஜெங்கிளெல்லாம் நம்ம பா ஜெங்கிள்கெலாம் ஒர்க் இருக்காரு ஏன்னா நீங்கள் வேணா யூ கேன் சிஹிம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நம்பர் கொடுத்தார் ஒரு ஜிங்கிள் ஆர்டிஸ்ட்டு அவர் பேர் திலீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் நான் வாங்கினேன் விசியோட ஆஃபீஸில் அப்போது ஆஃபீஸில் ஃபோன் பண்ணிவிட்டு நான் போனால் அவர் தான் ஏறுறம்மா நின்றே ஏறுறம்மா நன்றி தில்லிப் நான் திலீப்பை பார்க்குறப்ப ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் அவர் எனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் இது என் படம் பெரிய அந்த படம் அப்போது வந்து மீட் பண்ணேன் அப்போது நான் புது மியூசிக் ரைட்டர் தான்ட்டு நாங்கள் போனேன் எனக்கு சர்ப்ரைஸாக ரெண்டு பாட்டு போட்டுக்கோம் சார் சடனாக அதுதான் வந்து சின்ன சின்ன ஆசைன்ற பாட்டும் ஒரு வெள்ளை மலை அந்த ரெண்டு பாட்டும் இப்போ தான் சார் மணி சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு என்ன ஃபஸ்ட்டு படம் பண்ணுறேன் இப்போ தான் ரெண்டு மூணு பாட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு சரி ஓகே கண்டிப்பாக பண்ணியிருந்தேன் பண்ணியிருந்தார் நல்ல மியூசிக் தான் இருப்பார் அதோடு அந்த பாட்டு கேட்டு நான் உண்மையாகவே அப்படியே ஒரு ஒரு இதே ரியலாகவே நான் ரொம்ப அப்படி ஐ வாஸ் ரிலி ஸ்டண்ட் அண்ட் இட் வாஸ் ரியல் டிஃப்ரெண்ட் சவுண்ட் நான் லைக் டோட்டலாக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேயே நான் அவருக்கு வந்து நான் ஒரு பத்தாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்தேன் ரஹ்மான் இட்ஸ் ஆக்சுவலி ரோஜா ரிலீஸ்க்கு கொஞ்சம் ஒரு ஒன் இயரோ அது எயிட் மந்த்ஸ்க்கு முன்னாடிது ஸோ அதுதான் ரகுமான் நான் சந்தித்தேன் முதல் சந்திப்பு ஆஃப்டர் தேட் இன்னும் இல்லை ஏன்னா அந்த நெருக்கம்லாம் ஒன்றுங்கிறது ஒன்றும் கிடையாது ஆக்சுவலாக வந்து என்னென்னா தொழில் ரீதியான ஒரு இணக்கம் தான் ஒருத்தர் வந்து இப்போ என்னென்னா யதார்த்தவாதிகள் சந்திக்கிறப்ப ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு இப்போ நம்மளும் சினிமாத்தனமாக இல்லை ஒரு ரொம்ப சினிமாத்தனமே இல்லாத ஒரு ஆள் ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கதைகள் சொல்லும் பொழுதோ ஒரு விஷயங்கள் பேசும் பொழுது ஓகே ஒரு அந்த உணர்வுபூர்வமான சில விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு பானத்தை ஒருத்தருக்குரிய உருவாக்கும் அப்படிதான் எனக்கு அந்த மாதிரி வெற்றி பாடல்கள் இளையரா ரஹ்மான் இளையராஜா டீம் ரஹ்மான் டீம் எனக்கு தொடர்ந்து கிடைத்தது காரணம் நான் எந்த மியூசிக் சென்டருக்கு போனாலும் முதல்ல போனோடனே அப்படியே இருந்து அள்ளிட்டு வரணும்னு நினைக்கவே மாட்டேன் போனோன்னே கேஷுவலாக வந்து போனால் ஒரு ரெண்டு நாள் கம்போசிங் வந்தார்னா ரஹ்மான் பிஸி ஆகிட்டேன் நான் அதுக்கப்புறம் ரோஜாக்கு அப்புறம் ரஹ்மான் வந்து பயங்கர பிஸி அவர் ரெண்டு நாள் டேட் கொடுத்தா உடனே அதில் உடனே பாட்டு முடிக்கணும்னு நினைக்க மாட்டேன் நான் போனோடனே சிம்பிளி வி ஷேர் மை ஃபீலிங் அண்ட் ஐ ஷேர் ஸ்லோலி ஐ வில் கம் டு அ ஸ்கிரிப்ட் தென் அப்படி பொதுவாக அப்படி ஒருத்த அப்படி தனியாக வரும்போது ரெமான் ஆட்டோமேட்டிக்காக ஐநோ லைக் அவருக்கு எல்லாம் சொல்லி ரெமன் இஸ் மோர் என்ன ரெமன் ரொம்ப ஹைலி டெடிகேட்டட் பர்சன் மற்ற மாதிரி அவர் இழுத்து கொண்டுலாம் உட பியானோல கை வைக்கணும் அவசியமே கிடையாது ஹைலி ரெஸ்பான்சிபிள் பர்சன் அண்ட் ஐ காட் ஆல் த பெஸ்ட் சாங்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஐ இன்ட்ரடியூஸ் பீப்புள் ஹூ ஐ மெட் அண்ட் ஆல் வெரி டேலண்டட் பேசிக்கலி நம்ம ஒன்றும் இருந்து இல்லாததை ஒன்றும் வாங்கிடல ஏற்கனவே அவங்க தே ஆர் பார்ன் ஜீனியஸ் இல்லை பொதுவாகவே வந்து காதலே இல்லைன்னா அதான் பாருங்கள் இப்போ லவ் ஜீசஸ் ஈஸ் லவ்ன்றான் கடவுளே காதல் தான் லவ்ங்கிறது என்னென்னா அது பேசிக்கலி இந்த ஹியூமன் பர்த்து இன்றைக்கி ஒரு ஒன்றும் ஒன்றும் ஒரு ஒரு ஈர்ப்பு இந்த ஈர்ப்புங்கிறது தான் லவ்ங்கிறது பேசிக்கலி ஈர்ப்பு பூமி ஈர்ப்பு இருக்குல்ல எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஈர்ப்பில் தான் உலகமே இருக்குது ஆக்சுவலாக ஒரு கேர்ள் ஆப்போசிட் செக்ஸில் ஒரு ஈர்ப்பு இல்லாமல் காதலுங்கிறது ஒரு மிகச்சிறந்த காதல் வந்து சி நம்ம என்னென்னு காதல்ன்றது காதல்கிறது தனிப்பட்ட பொண்ணும் பையனுக்கு உள்ளது மட்டும்தான் நம்ம காதல் பார்க்குறோம் பிகாஸ் நமக்கு சினை வரும் வரும்பொழுது இளைஞர்களுக்கு ரொம்ப இனிமையான காலகட்டங்கள் வந்து ஒரு காதல் உரிமையான காலகட்டம் அதனால பட் காதல்ங்கிறது தாய் மேலே வச்சுக்கிறது இல்லைனா சமூகத்தின் மேலே இருக்கிற காதல் எல்லாமே ஒரு காதல் தான் எல்லாம் அதனுடைய இன்னும் ரிலேட்டட் இது திங்க் தான் பட் ஒரு சினிமாவில் வந்து இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இளைஞனுடைய காலகட்டங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெண் ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறேன் இன்ஃபேரில் வந்து அது நான் ரொம்ப அது அத்தியாவசியம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த காலகட்டங்களில் ஒரு தன்னை நீ ஒருத்தர் இழக்கிறப்ப நீ என்ன பண்ணுவ ஒரு சாக்ரிஃபைஸ்க்கு தயாராகிற பல்வேறு விஷயங்களுக்கு நீ வந்து ஒரு பதப்படப்படு ஒரு மனிதன் வந்து பதப்படப்படு வருத்தம் கவலை கண்ணீர் சந்தோஷம் எல்லாத்தையும் வேரியஸ் இதில் வந்து அவன் பா வாழ்க்கையை வந்து உணர்றதுக்கு ஒரு 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 அது ஒரு நல்ல ஒரு பதப்படுத்துவங்களே ஒரு தெரியல உங்களுக்கு ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புழுவாக இருந்து அப்புறம் கொஞ்சம் வெவ்வேறு காலக்கட்டங்களில் கடந்து ஒரு அழகான பட்டாம்பூச்சியை பறக்கணுன்னா ஒரு மனிதன் இதெல்லாம் காதலாம் ஒரு நல்ல அனுபவம் அந்த ரொம்ப அற்புதமான ஒரு விஷயங்கள் எல்லா சினிமா அப்படியே சினி உலகம் டாட் காம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும் நான் சினிமாவே பார்க்குறதில்ல ஏன்னா பேசிக்கலி இப்போ என்ன நடக்கிறதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது நீ என்ன செய்ய விரும்புகிற ஹிட்டுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது ஹிட் எல்லாமே கிட்டாம் சொல்ல போகிறீங்களா நீ எத்தனையோ படங்கள் ஹிட் ஆகிட்டு இருக்குது பல்வேறு ஒரு காலத்தில் ஹிட்டான படம் தான் மக்களுடைய தரம் அப்படின்னு நீ ஹிட்டான படத்தை வச்சுட்டு மக்களை நீங்கள் இடையே போட முடியாது இந்த மக்கள் மிகச்சிறந்த படங்கள் வெவ்வேறு வகையான படங்கள்லாம் பார்ப்பாங்க மனிதன் வந்து மிகச்சிறந்த ஒரு கேரக்டர் அதில் ஏகப்பட்ட கேட்டகரீஸ் இருக்கான் புரிஞ்சுங்களா நீ யார் நீ கேட்டகரைஸ் பண்ணுற இப்போ நான் வந்து படம் ஹிட்டுக்கு அப்படி நான் பாரதி பாரதிராஜா பாருங்கள் மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தார் அவர் தான் இந்த இண்டஸ்ட்ரியிலே என்ன கேட்டால் பாரதி ராஜா அளவுக்கு ஹிட்டு கொடுத்த டேரக்டர்ஸ் கிடையாது புரியுதுங்களா ஆனால் அவருடைய படங்கள் ஒவ்வொன்றும் கவித்துவமாக தான் இருக்கும் சொன்னீங்களே புரியுங்களே ஒரு காதலை அப்படி சொன்னால் கூட அப்படி கை அப்படி உடனே ஒரு கிஸ்து காட்டுறது நேதை கி வாயில் வச்சு அடிக்கிற இது பண்ணுறது இல்லைன்னா ஒரு ஒரு ரேப் பண்ணால் கூட உடனே பண்ணால் ஒரு ஒரு உடனே ஒரு இளநீர் சீவும் ஒரு இது மாதிரி ஒரு ஒரு விஷயத்தை பொய்டிக்காக இப்படி மக்கள்கிட்ட சொல்கிறது நாகரீகமாக இப்படி சொல்கிறது ஒரு கலைஞனுடைய வந்து சமூகத்தில் வந்து ஒரு கலைஞனுக்கு ஒரு ஒரு நாகரீகம் இருக்குது புரிஞ்சுங்களா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது ஏன்னா இன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டுக்கிட்டே சில விஷயத்து சொல்கிறதுக்கு ரொம்ப என்னடா வேறு பக்கத்தில் இருக்காங்க நம்ம காதுவோடு காது சொல்கிறோம் உறுதி பொழுது ஒரு லட்சம் பேர் வச்சுக்கிட்டு ஒரு தேட்டருக்குள்ளே பத்தாயிரம் பேர் வச்சுக்கிட்டு ஆயிரம் பேர் வச்சுருக்கு கதையை சொல்லும்பொழுது ஒருத்தன் ஒய்ஃபோடு வருவான் புள்ளை அது நீ கொச்சையாக விஷயங்கள் சொல்லும் பொழுது என்ன ரே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத படம் படம்ன்ற ஒரு சூழல் அது புரிஞ்சிங்களா அது வந்து இது ஒரு காலகட்டம் அதெல்லாம் எல்லாமே இருக்க தான் சினிமாவில் அதுக்காக தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் அது ஒரு காலகட்டம் அதுவும் இருக்கும் சமூகத்தில் அது நீ வந்து அதை தவிர்க்கவே முடியாது குட் அண்ட் பேட் எல்லாமே இணைந்தது தான் சமூகம் சினிமா நல்ல சினிமா கெட்ட சினிமா கெட்ட சினிமா இல்லைன்னா நல்ல சினிமா நீ எப்படி சொல்லுவ நீ இது நல்ல சினிமா உங்க எப்படி சொல்கிற மகேந்திரன் படத்தை எடுத்தலாம் நல்ல படம் பாரதராஜா எடுத்த படங்கள் நல்ல படம் மணிரத்னன் எடுத்த படங்கள் நல்லாயிருக்கு அப்புறமா சில கெட்ட படங்கள் தான் அதை வந்து இதில் உயர்க்க இவர்கள் உயர்த்தப்பட்டார்கள் அதனால் அவர்களும் வேர் பிற மரப்பிரோட வெற்றிக்கு முக்கியமான காரணமாக அவர்களும் இருக்காங்க அதனால் இது எல்லாமே இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் விட்டுட்டு மேக்ஸ் மெயினாக நாம் என்ன செய்கிறோம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம் என்ன சொல்கிறது எல்லா சமூகத்தில் எல்லாமே இருக்கும் ரோட்டில் போகிற இடத்துல இருக்குது முள் இருக்குது இந்த வாழ்க்கை என்ன வளர்க்க வாழ மாட்டேன் இனிமேல் இந்த ரோட்டில் போக மாட்டேன் நினைக்கிறேன் நிறுத்திருக்காங்க யாராவது டெப்த்து சில அப்படி நான்லாம் பார்க்கும்போது என்ன நம்ம கடந்து விளக்கும்போது ஒருதல்கள் படம் பார்க்குறோம் பார்க்குறப்ப அந்த தாக்கம் ஒரு படத்தை விட்டு வெளியே வரும்போது தேட்டர்லேருந்து வந்தாலும் தூங்கும்போது டே மச்சோம் என்ன சொன்னால் டே அப்படின்னு ஒரு ஃபோனை போட்டு பேசுகிறது டீ குடிக்கும்போது பேசுகிறது அந்த தாக்கம் இருக்குல்ல ஒரு சினிமாவோட மர ஒரு இப்போல்லாம் படம் வெளியே வந்தீங்கன்னா அடுத்தால அடுத்த செகண்டே மறந்துடும் அதை பற்றி புரியல யாரே நேற்று அன்னைக்கு போனோம் அப்போது படம் அந்த படம் தான் பார்த்தோமா நீ என்ற அளவுக்கு சொல்லி ரொம்ப தட்டி காட்டுற அளவுக்கு தான் சினிமா இருக்குது ஆனால் ஒரு தாக்கம் நான் சொல்கிறது படத்துடைய தாக்கம் சில நேரங்களில் அந்த நெகட்டிவ் கிளைமேக்ஸுங்கிறது பயங்கரமான ஒரு தாக்கத்தை உருவாக்கும் படம் நல்லா இருந்தால் மட்டும் எல்லா நேரங்களிலும் இல்லை அது சில அது சில தாக்கத்தை உருவாக்குகிற நெகி நெகட்டிவ்னால் நீங்கள் சொல்கிற நெகட்டிவ்னால் ஒரு காதலிக்கும் போது காதலாக இவனை காதலிக்குங்கிற நெகட்டிவ் நான் சொல்கிறது ஆனால் இந்த படமே ரொம்ப நெகட்டிவாக போயிட்டுருக்குங்களா கன்னடத்தில் வந்து பெரிய பட்ஜெட் கிடையாது ஆக்சுவலாக நான் இடைப்பட்ட காலத்தில் கொஞ்ச நாள் படம் பண்ணலை நான் வந்து பட் என் ஒர்க்கிங் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் நான் ஒர்க் பண்ணி ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய நண்பர் ரொம்ப கூப்பிட்டு நீங்கள் ஒரு படம் கள்ளத்தில் பண்ணி தான் இப்போல்ல ஒரு எட்டு வருஷமாக என்ன கேட்டுகிட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமாக ஸோ அவருக்காக ஆனால் என்ன பட்ஜெட்லாம் பெருசா ஸோ அவருக்காக ஒரு சின்ன படம் அது வந்து நான் வந்து எங்கள் வீட்டு நான் வந்து சே கொரட்டூர் பக்கத்தில் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் அப்போ நான் அந்த கொரட்டூர்லேருந்து நான் வந்து பக்கத்தில் கிரவுண்டுக்கு போகும்போது அங்கே பார்த்த ரெண்டு கேரக்டர்ஸ் அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் தான் எனக்கு அந்த நன் லெஃப்ட்ரு கிடக்காத அது ஒரு வித்தியாசமான ஒரு காதல் கதை என் கதைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி எல்லார் கதைகள்லேயும் பெரிய வித்தியாசமான கதைகள் ஒன்றொன்றும் பண்ணுறதே இல்லை ஒரு ஆழமான சில உணர்வுகள் அவனுக்குள்ளே இருந்ததுன்னா அதே தான் திருப்பி திருப்பி வேலை கலில்ல அது மாதிரி கன்னடத்தில் இருக்க நன்றி ட்ராக் ஒரு வித்தியாசமான நட்பு கலந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டான லவ் ஸ்டோரி ஆக்சுவலி மாணவர் தினம்ன்ற படம் வந்து ஐ அனௌன்ஸ்டு ஃபார் ஐங்கரன் ஃபில்முக்காக அது நான் வந்து மாணவர் தினம் படம் அனௌன்ஸ் பண்ணேன் ஐங்கரன் வந்து நிறைய படம் பண்ணிகிட்டு இருந்தார் மிகச்சிறந்த ப்ரொடியூசர் என்ன கேட்டால் மிகச்சிறந்த மனிதர் அவர் கருணாகரன் அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் தமிழ் படங்கள் உலகளாவிய படங்கள் உலகளவில் எல்லா ஆர்டிஸ்ட் படங்களையும் வாங்கி திரையிடப்பட்டவர் அவர் தமிழில் படம் பண்ணும்போது எனக்கும் அவர் வந்து படம் பண்ணான்னு சொல்லியிருந்தார் நிறைய படங்கள் எடுத்தார் இந்திரனுக்கு பிறகு அவர் படம் எடுக்கலை அவர் அனௌன்ஸ் பண்ண எல்லா படங்களும் நின்றுடுச்சு அதில் என்னோடய படம் நின்றுது நாம்பெல்லாம் எதுவுமே நிறுறது கோடை விடுமுறையும் மாதிரி தான் சில படங்கள் தயாரி அது வந்து இண்டிவிஜுவல் பிடிச்ச டேரக்டர்ஸ் எதுவுமே செய்கிறது இல்லை

www.siniwillagom.com